ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவில் சப்போட்டா பனானா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செவ்வாழை பழம் ஒரு பழம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சப்போட்டா 4 பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் நீக்கிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் இனிப்புக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் காய்ச்சின பால் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மில்க் ஷேக்குக்கு நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஹெல்தியும் கூட. அதனால் நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கோங்க. அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், பழம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால. இப்போ திக்காக வேண்டாம்னா இன்னுமே பால் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஐஸ் கட்டி வேணுன்னாலும் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க. பாதாமும் டேட்ஸும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.